Hi friends, this is Ambika. Welcome back to Sansquare. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐயோ ராமா, நானும் நின்னு பார்த்துட்டே, உட்காந்து பார்த்துட்டே, தலைக்கீழ பெல்ட் அடிச்சு கூட பார்த்துட்டேன், மூணு வேளை சாப்பாடை கூட கட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா முதல் மட்டும் வெயிட் குறைஞ்சது, இப்ப ஏன் குறையில? ஆண்டவா, எனக்கு ஒரு வழி சொல்லுங்களேன், எனக்கு ஏன் வெயிட் குறையவே மாட்டேங்குது, நான் இன்னும் என்னதான் பண்றது? ஐயோ, நீங்களும் இந்த கேட்டகரினா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் என்ன டயட் இருந்தாலும் சரி, என்னால் வெயிட் குறைக்க முடியல, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே மெயினாக ஃபஸ்ட்டு ஒரு 10 kgs இல்லை 15 kgs குறைச்சிருப்போம், அதுக்கப்புறம் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்மளால் வெயிட் குறைக்க முடியாது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன, அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது, பழையபடி நம்மளோட வெயிட் எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறமா நம்மளால் வெயிட் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே குறைக்க முடியாமல் போயிருக்கோம். மெயின் ரீசன் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெட்டபாலிசம் டவுன் ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு டயட் இருந்திருப்போம், அதுவும் மெயினாக பிகினராக இருந்தால் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்கில் நம்ம டயட் இருக்கும்போது பயங்கர வேகமாக வெயிட் லாஸ் ஆகும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இப்போ வந்துட்டு வாரத்துக்கு நம்ம ஒரு 2 kgs குறைஞ்சிருந்தோம்னா, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 kg, அதுக்கப்புறம் 1/2 kg தான் குறையும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால் வெயிட் என்ன டயட் இருந்தாலும் நம்மளும் என்னென்னமோ பண்ணி பார்ப்போம், ஏன் சாப்பிடாமே இருந்தால் கூட நம்மளால் வெயிட் குறைக்க முடியாது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு டயட் இருக்கும் போதே நம்மளோட மெட்டபாலிசம் வந்துட்டு அப்போ நமக்கு ஹையில் இருந்திருக்கும், ஃபஸ்ட்டு டயட்டில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அது டவுன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை ஃபஸ்ட்டு பூஸ்ட் பண்ணோம்னா தான் நம்மளால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ மெட்டபாலிசம் எப்படி பூஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு பண்ண வேண்டியது நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ஈஸியாக மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணலாம். சில பேர் தண்ணி நிறைய குடிக்காதவங்களாம் இருப்பீங்க. மெயினாக இப்போ 20 kgs 1 liter தண்ணியாச்சு நம்ம எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் 60 kgs இருக்கீங்கன்னா 3 liter தண்ணியாச்சு கண்டிப்பாக குடிக்கணும். மெட்டபாலிசம் டவுனாக இருக்கிறவங்க அதுவும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது இது. நெக்ஸ்ட்டு வாக்கிங். நம்ம ஒரு நாளைக்கு 10,000 steps நடந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும், நம்மளோட டயட் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லைனாலும் நமக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே வெயிட் குறையலை அப்படின்னும் போது நீங்கள் உங்களோட ஃபுட்டை மாற்றி பாருங்கள். ஸோ நீங்கள் நார்மல் ஹெல்த்தி ஃபுட் தான் எடுத்துகிட்டு இருப்பீங்க எப்படியோ டயட்டில் இருந்தால், அதே வந்துட்டு இப்போ ஓட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு பதில் அவலோ இல்லை கம்பு மக்காசோளம் அந்த மாதிரி மாற்றிக்கலாம், ராகி அந்த மாதிரி மாற்றி பாருங்கள். அதே மாதிரி சப்பாத்திஸ்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் எடுத்து பாருங்கள். இல்லையா, நம்ம டெய்லி செய்கிற எக்ஸசைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 20 minutes பண்ணுறோன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 30 minutes ஆக்குங்க, அதுக்கப்புறம் 35 minutes. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ரொட்டீன் நீங்கள் செய்கிற வேலையே சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்கனாலே ரொம்ப ஈஸியாக நம்மளால் மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ண முடியும். இதனால் நம்மளோட டயட்டும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, டே 1 வீடியோவில் நான் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டயட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த டயட் மூலமாக ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸும் பண்ண முடியும். ஸோ இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், வெயிட் குறையாததுக்கு நமக்கு வேறு ஏதாச்சும் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுனாலும் இந்த பிரச்சனை வரும். ஸோ நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம்ஸ், ஸோ தைராய்டு, பிசிஓடிஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு இதனால் வெயிட் லாஸ் ஆக கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டயட் ஃபாலோ பண்ணோம்னா தான் நம்மளால் நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும். இல்லைனா நம்ம டயட் இருக்கிறது நமக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படி ஏதாச்சும் ப்ராப்ளமில் இருந்தீங்கன்னா ப்ராப்பராக மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு அதோட நீங்கள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் அதிகமாக இருக்கணும். ஸோ கார்போ, இப்போ நான் சொல்லியிருக்கிற டயட்டோ அதுதான், நீங்கள் டயட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், டே 1 டயட் பார்த்தவங்களுக்கு. ஸோ வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறது ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கணும் இந்த டயட்லன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இது மூலமாக ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். மெயினாக நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது மூலமாக நம்மளால் டவுனான மெட்டபாலிசம், மெயினாக இதை வந்துட்டு வெயிட் லாஸ் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு மேலே வெயிட் வந்துட்டு நமக்கு அப்படியே நின்றுடுச்சு, வெயிட் குறையலைனா வெயிட் லாஸ் பிளாட்டியூ சொல்லுவாங்க. அதை பிரேக் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
எடுத்துக்கிறோம். டெய்லி நம்ம ப்ரோட்டீன் கொஞ்சமாச்சு நம்மளோட உணவில் எடுத்துக்கணும். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது மூலமாக அது டைஜஸ்ட் ஆகவும் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே சமயத்தில் அது டைஜஸ்ட் ஆகும் போது அந்த டைஜஷன் ப்ராசஸ் அப்போ நம்மளோட கெலோரிஸும் ஈஸியாக பேர்ன் பண்ண முடியும். ஸோ ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் தான் நம்மளால் கெலோரிஸ் அதிகமாக பேர்ன் பண்ண முடியும். கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் ஃபைபர் இதெல்லாம் உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. ஸோ நிறைய வந்துட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், ஃபைபர் ரிச் ஃபுட் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வெயிட் லாஸ் ரெசிபிஸ் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் டவுன் ஆன மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணவும் முடியும். அதே சமயத்தில் வெயிட் லாஸ் உங்களுக்கு நடக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டில் சில சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெயிட் லாஸும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வெயிட் லாஸ் ஆகாததுக்கு ஸ்ட்ரெஸ். நீங்கள் என்ன தான் டயட் இருந்தாலோ ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான ரிசல்ட் நமக்கு பாசிட்டிவாக கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். இதனால நம்மளோட டயட் அஃபெக்ட் ஆகும், நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. ஸோ ஸ்ட்ரெஸ்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்கும், ஏதாச்சும் ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது. பட் அதுலேருந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியே வர பாருங்கள். ஏன்னா அதே நினச்சிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருந்தோம்னா இதனால நம்மளோட டயட்டும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கடைசி விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்கம். சரியாக தூங்கலைனாலும் இந்த பிரச்சனை வரும். ஸோ நம்ம டயட்லாம் ப்ராப்பராக இருப்போம், எக்ஸசைஸும் அதிகமாக பண்ணியிருப்போம், பட் ஆனாலும் வெயிட் லாஸ் ஆகாது. அது என்னன்னு பார்த்தோன்னா தூங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ நம்ம வந்துட்டு தூக்கம் நைட்டில் அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours ஆச்சு தூங்கியிருக்கணும். அப்படி நல்லா தூங்கினா தான் நம்மளால் மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம எடுத்து நம்ம போட்டுக்கிற எஃபர்ட்கான ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா தூங்க பாருங்கள், அட்லீஸ்ட் நைட்டில் நல்லா தூங்குங்க. பகலில் தூங்கலாமா தூங்கக்கூடாதான்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். நான் இப்போ சொன்னதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பகலில் தூங்கலாமா, அப்படி தூங்குறதுனா எவ்வளோ நேரம் தூங்கலாம், யாரெல்லாம் தூங்கலாம்னு நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஏற்கனவே. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு டயட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ் பிளேட்டோ ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். நம்மளுக்கு பழையபடி நம்மளோட டயட் ஒர்க் அவுட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. யாருக்கெல்லாம் வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், சில பேருக்கு வந்துட்டு இன்ச் லாஸ் ஆகும், வெயிட் லாஸ் ஆகாது. ஸ்கேலில் நின்று பார்த்தோன்னா நமக்கு என்னென்னா அப்படியே அதே வெயிட்டே தெரியும். இந்த மாதிரி இன்ச் லாஸ் ஆகிறதை எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு டைட்டாக இருக்கிற ட்ரெஸ் டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் டயட் இருக்கும்போது ஒரு வாரம் நீங்கள் அந்த ட்ரெஸ் திருப்பி போட்டிங்கனாலே உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, ஸோ எவ்வளோ லூஸ் ஆயிருக்கு, ஸோ ஹிப் சைஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை வச்சு ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம், ஓகே நமக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் ஆயிருக்கு, உடம்புல இருக்கிற ஃபேட் நமக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரிய வரும். ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயிங் ஸ்கேலில் வெயிட் வந்துட்டு அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்கும், ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இன்ச் குறைஞ்சிருக்கான்றது தான். ஸோ இன்ச் குறைஞ்சிருக்கான்னு பார்க்குறது இதுதான் ரொம்ப சிம்பிள் டிப்ஸு. இதை தவிர்த்து எதனால் வெயிட் ஸ்கேலில் அப்படியே நமக்கு வெயிட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எதனால் இன்ச் லாஸ் பார்க்கணும், அதுதான் எதுக்கு பெஸ்ட் அப்படின்றதுலாம் அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா நான் தனியாகவே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வெயிட் லாஸ் வெர்சஸ் இன்ச் லாஸ்னு. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எதனால் நமக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது, இன்ச் குறையுது, எப்படி அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து யாரெல்லாம் டயட் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஸோ இது உங்களுக்கு செகண்ட் டேவாக இருக்கும். ஸோ தொடர்ந்து டயட் விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு கெலோரிஸ் வந்துட்டு ரொம்ப குறைவாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பசிக்க போது, இல்லை நட்ஸை சாப்பிட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப டயர்டாக உங்களை ரொம்ப வருத்திட்டு நீங்கள் இருக்க வேண்டாம். முடியலன்னா இதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் டயட் பிளான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நிறைய வீடியோ. ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு உடம்புக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் என்னெல்லாம் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கீங்க, ஓகேவா இந்த 2 days டயட் எப்படி போகுது, யாரெல்லாம் டயட்டில் இருக்கீங்க, உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தென் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, என்னோடய ஃப்யூச்சர் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இனிமேட்டு யாரும் நம்ம டயட் இருந்தாலும் நமக்கு வெயிட் லாஸ் ஆகலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க, இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.